வணக்கங்க, மினிட்ஸ் ஆஃப் செய்திகள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னடா இத்தனை நாள் ஆடியோவில் பேசிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி வீடியோவில் வரேன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் புதுசாக பண்ணலாம்னு வீடியோவில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம புது கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஷினரிஸோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட மிஷினரிஸோட வரலாற்றில் முதல் நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, ராபர்ட் கால்டுவலை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கால்டுவெல் என்று அழைக்கப்படும் ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழி நூலின் தந்தை என போற்றப்படுவார். 1838 ஜனவரி 8 தேதி சென்னை வந்து சேர்ந்தார். சென்னையில் திரு ட்ரூ என்ற மிஷினரியிடம் சுமார் ஓராண்டிற்கு மேலாக தமிழை கற்றுக்கொண்டார். திரு ட்ரூ என்பவர் ஓர் சிறந்த தமிழ் வித்துவானாவார். பின்னர் சென்னை விட்டு புறப்பட்டு நீலகிரி சென்று அங்கு 2 தங்கியிருந்தார். பிஷப் ஸ்பென்சர் அவர்களால் 1841 குரு பட்டம் பெற்றார். பிறகு கால்நடையாகவே நெல்லை மாவட்டத்திலுள்ள இடையன்குடி என்ற கிராமத்திற்கு வந்தார். 1841 முதல் இடையன்குடியில் தங்கி 50 தமது மகத்தான மிஷினரி பணியையும் தமிழ் பணியையும் செய்தார். இடையன்குடியில் தங்கி ஊழியம் செய்த கால்டுவெல் ஆர்வமுள்ள விசுவாசிகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பயிற்சி அளித்து கிராமங்களுக்குள் அனுப்பினார். அதற்கென இடையன்குடி சுவிசேஷ பிரபல்ய சங்கம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார். சுமார் 18 மொழிகளில் புலமை பெற்ற கால்டுவெல் கிபி 1856 தமிழ் மொழியையும் இணை மொழியையும் ஆராய்ந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற அரிய நூலை எழுதினார். இந்த நூல் உலகில் மிகவும் பிரபலமடைந்தது. கால்டுவெல் தமிழுக்கு செய்துள்ள தொண்டுகளை நினைவு கூறும் வகையில் 1968 சென்னையில் நடந்த 2 தமிழ் மாநாட்டில் தமிழக அரசு அவரது சிலையை மெரினா கடற்கரையில் நிறுவி அவருக்கு பெருமை சேர்த்துள்ளது. கால்டுவெல் இடையன்குடியில் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார். மிக குறைந்த எண்ணிக்கையுள்ள கிறிஸ்தவர்களே இருந்த அந்த காலகட்டத்தில் 1000 அமரும் அளவுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார். இந்த தேவாலய கோபுரத்தில் ஜாய் பெல் என்கிற 4 அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 4 மூலம் அருமையான பாடல்களை அந்த கிராம இளைஞர்கள் இன்றும் இசைக்கின்றனர். கால்டுவெல் 50 தமிழ் மண்ணில் வாழ்ந்தார். அதில் 42 காலங்கள் இடையன்குடியிலேயே தங்கியிருந்து தனது 72 1891 ஆகஸ்ட் 28 காலமானார். என்னங்க, ராபர்ட் கால்டுவெலோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்கிறீங்க, பெல் பட்டன் அமைக்க மறந்துடாதீங்க.